அன்பிக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானியுடைய வணக்கத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தை நாம் என்ன செய்கிறோம்? நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால் அது தொடர்பான சில சட்டங்களை நாம் அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அன்பிக்குரியவர்களே, நாம் அது தொடர்பான ஒரு தொகுப்பு ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பு இந்த குர்பான் சம்பந்தமாக, இந்த உலுஹியா சம்பந்தமாக ஒரு தொகுப்பு இருக்கிறது. அந்த தொகுப்பை நாம் என்ன செய்வோம்? இப்போது அதில் உள்ள சட்டங்களை நாம் பார்ப்போம். அதில் அவர்கள் பலவிதமாக சுமார் ஒரு 67 செய்திகளை அதில் என்ன செய்கிறாங்க, அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த உலுஹியாவுடைய இந்த சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கொண்டு வருகிறார். இதில் அவர் முதலாவதாக சொல்கிறார் அல் உலுஹியா. இந்த உலுஹியா என்பதை பொறுத்தவரையில் ஹியமா யுதுபஹும் இம் பஹீமத்தில் அன்ஆம், அதாவது இது வந்து கால்நடைகள் தான் என்ன செய்யப்படும், இது அறுக்கப்படும். கால்நடைகள் சொன்னால் அல் இபில், அல் பக்கர், அல் கனம், அதாவது ஒட்டகம், அதே போன்று மாடு, அதே போன்று ஆடு என்பவைகள் தான். அப்ப எனவே இது வந்து அந்த பெருநாளுடைய தினத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று. தகர்ருபன் இலல்லாஹி தஆலா, அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை பெறுவதற்காக, இறை நெருக்கத்தை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு வணக்கமாகும். அப்ப எனவே ஃபஇன்னஹா சும்மியத் பிஹாலா லிஅன்னஹா ஃபீ தாலிகல் யௌம் துஸ்பஹ் துஹ்வதன், அதாவது இதற்கு உலுஹியா என்ற பெயர் வருவதற்குரிய காரணம், அதாவது அந்த முற்பகல் நேரம், இந்த சூரியன் வந்து என்ன உதித்து அது உயர்ந்த பிறகு அந்த முற்பகல் நேரத்துல அது நிறைவேற்றப்படுகின்ற காரணத்தால் இந்த பெயர்கள் இத்ஹியா வதஹியான்னு சொல்லக்கூடிய இந்த பெயர்களை கொண்டெல்லாம் இது அழைக்கப்படுகிறது. எடுத்து இப்ப துஹான்னு சொல்லக்கூடியது இந்த முற்பகலை குறிக்கக்கூடியது, சலாத்து துஹான் நான் சொல்றோம். அதே போன்ற அவ்வஹா என்பது இதை வைத்துதான் இந்த அர்த்தம் இதற்கு வழங்கப்பட்டது என்று, அதாவது அந்த முற்பகல் நேரத்துல அது என்ன செய்யப்படுகிறது, அது நிறைவேற்றப்படுகின்ற காரணத்தால் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து இதிலே குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவதாக, இந்த உலுஹியா என்பது எப்போது இது மார்க்கமானது, எப்போது இது கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் ஹிஜ்ரி 2வது வருடம், இஸ்தனத் இஸ்லாமியத்தின் மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 2வது வருடம். வஹிய மின் ஷஆயிரில் இஸ்லாம், இது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ள ஒன்றாகும். எனவே இதை அல்லாஹுடைய வேதம், அதே போன்று ரசூலுல்லாஹுடைய சுன்னாவின் மூலம், அதே போன்று முஸ்லிம்களுடைய அந்த ஏகோபித்த அந்த இஜ்மாவின் மூலம் இது மார்க்கமாக்கப்பட்ட ஒரு விடயமாகும். قال الله تعالى الله القرآن عليه الصلاة والسلام فصلي لربك وانحر ومد ربك آه تلوي راه إنهم أردت بلي يدي راه عند الله تعالى صلى الله عليه وسلم هذه من سورة الحج جولي مبتنا عند آه وسلم هذه الله صلى الله عليه وسلم ولكل أمة جعلنا من سكن ليذكر اسم الله على ما رزقه من بهيمة الأنعام هذا الله أنواه ولنجي رزقها ولنجي عند قال ندعي غليل الله ورئي پيري چلو دكاه அல்லாஹ் என்ன செய்தான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இதை நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹு தால சொல்றோம், வணக்கமாக்கினோம் என்று அல்லாஹு தால என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். அப்ப எனவே இந்த வசனத்திலும் நாம் இதை அறிந்து பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது செயல்முறையிலும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அவங்களோட சொல்லின் மூலமும் அதை என்ன செய்தாங்க, அதை அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள். அப்ப இதன் மீதுதான் முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், செயல்பட்டு வருகிறார்கள். அதே போன்று உலுஹியாவை பொறுத்தவரையில், உலுஹியா என்பது ஒரு மகத்தான ஒரு சிறப்புக்குரிய ஒரு வணக்கம், ஒரு சிறப்புக்குரிய வணக்கம். ஆனால் அது தொடர்பாக குறிப்பிட்டு வந்த ஹதீஸ்கள், அது தொடர்பாக குறிப்பிட்டு வரக்கூடிய ஹதீஸ்கள், உதாரணமாக அதனுடைய ரோமங்களுடைய அளவுக்கு சிறப்பு இவ்வளவு இருக்கிறது, இப்படியெல்லாம் வரக்கூடிய இவ்வாறாக வரக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் இவைகள் எதுவும் வந்து என்ன, ஆதாரமற்றவைகள். இவைகள் ஆதாரமற்றவைகள். எனவே பால இப்னுல் அரபி அல் மாலிக் என்பவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், இது இதனுடைய சிறப்பு தொடர்பாக வந்த செய்திகள் ஆச்சரியமானவைகளாக இருக்கின்றன, அது என்ன, அது ஆதாரமற்றவைகள். ஆனால் பொதுவாக உபகையா என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கம், அது இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களிலும் உள்ள ஒன்றாகும். அதனுடைய குறிப்பிட்ட அதனுடைய சிறப்புகள் சம்பந்தம் வந்த ஹதீஸ்கள் ஆதாரமற்றவைகள் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அந்த அவ்வாறான ஹதீஸ்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மக்களுக்கு மத்தியில்
நாம் அதை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும், ஆதாரப்பூர்வமானவைகளா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பகுதி. அதே போன்று அதாவது நான்காவதாக, உதுஹியா என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவா, சுன்னா முஅக்கதா. இந்த ஜும்ஹூரி அஹ்லில் இல்ம், மார்க் அறிஞர்களுடைய அறிஞர்கள் பெரும்பாலானவரிடம் இது வந்து ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா. வதஹப ஆஹரூன், இன்னும் சிலர்கள் என்ன கருத்தை கொள்றாங்கன்னு சொன்னா, அதாவது சக்தி உள்ளவர்கள் கொடுக்க, அதை கொடுக்க முடியுமானவர்களுக்கு அது வாஜிப், கட்டாயம் என்ற ஒரு கருத்திலும் இருக்கிறார்கள் சிலர். அது வந்து மதுஹப அபி ஹனீஃபா, இமாம் அபு ஹனீஃபாவுடைய மதுஹபாக அது இருக்கிறது. அதே போன்று மாலிக் ரஹிமுல்லாவுடைய ஒரு ரிவாயத்தாகவும், அதே போன்று அஹமத் ரஹிமுல்லாவுடைய ஒரு ரிவாயத்திலும் அவ்வாறு வருகிறது. அதே போன்று இந்த கருத்தை வந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கருத்தை அவர்களும் தேர்வு செய்திருக்கிறார்கள். அப்ப எனவே வசதி உள்ளவர் உதுஹியாவை நிறைவேற்றுவதற்கு வசதி உள்ளவர் என்ன செய்யக்கூடாது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது என்ற அந்த கருத்தை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகமானவருடைய கருத்து வந்து என்னதான், அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகத்தான் அதை காணுகிறார்கள். அதே போன்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி, அதாவது மன் கான லஹு ஸஅத்துன் வலம் யுதஹி ஃபலா யக்ரிபன் முஸல்லானா, அதாவது இவருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர் கொடுக்கவில்லையோ, அவர் எமது தொழும் திடலை அவர் நெருங்க வேண்டாம், என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இப்னு மாஜா இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இது வந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூற்று தான், இது யாருடைய கூற்று தான், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றல்ல, இது அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. எனவே இதை என்ன செய்ய முடியாது, ஆதாரத்தை கொள்ள முடியாது என்று அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை கொண்டு வர இந்த இதை குறிப்பிடுகிறார்கள். எனவே ஐந்தாவதாக இதை சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உதுஹியா என்பது அனைவர் மீதும் மார்க்கமாக்கப்பட்ட ஒரு விஷயம், அனைவர் மீதும் மார்க்கமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஊரில் தங்கியிருக்கக்கூடியவர் பிரயாணி, அதே போன்று நகரத்தில் உள்ளவர்கள், கிராமத்தில் உள்ளவர்கள், முஸ்லீம் நாடுகளில் வாழக்கூடியவர்கள், முஸ்லீம் அல்லா நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், யாராக இருந்தாலும் அனைவரும் ஒரு நிறைவேற்ற வேண்டிய ஒரு வணக்கம். அதாவது இல்லல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவரை தவிர, அதாவது இமாம் மாலிக் ரஹிமுல்லாவிடம் அதாவது ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய என்ன செய்யக்கூடாது, உதுஹியா கொடுக்க கூடாது, அவர் வந்து என்ன செய்ய ஹதியை தான் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை இமாம் மாலிக் ரஹிமுல்லாவிடம் இருக்கிறது. இந்த கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள், அதே போல அவரது மாணவர் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமுல்லா அவர்கள், அதே போன்று ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமுல்லா போன்றவர்கள் இந்த கருத்தை தேர்வு செய்யறாங்க. அது இந்த கருத்தை ஒரு ஹாஜி வந்து உதுஹியா என்ன செய்யக்கூடாது, அதாவது கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கருத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக நீங்க எடுத்தீங்கன்னா, ஒருவர் என்ன ஹஜ்ஜிலையும் கொடுத்து ஊர்லையும் கொடுக்க விரும்புவாராக இருந்தால் கொடுக்கலாம் என்பது பொதுவாக உள்ள ஒரு கருத்து. அதே போன்று ஒருவர் வந்து உதுஹியா கொடுப்பதற்குரிய பணம் அவரிடம் இல்லாமல் இருக்கிறது, அவரிடம் அந்த உதுஹியாவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரிடம் பணம் இல்லாமல் இருக்கிறது, அப்ப அவர் வந்து என்ன செய்யலாம், அதற்காக கடன் பெறலாமா, கடன் பெற்று உதுஹியாவை நிறைவேற்றலாமா அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து அந்த கடனை பின்னால் நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்குமாக இருந்தார், அந்த நேரத்துக்கு அவரிடம் பணம் கிடையாது, ஆனா பிறகு அவரிடம் என்ன செய்யும், பணம் வரும், அவர் என்ன செய்வார், அவரோட சம்பளத்தை மாத ஊதியத்தை பெற்றோ அல்லது வேறு வழிகளிலோ அவருக்கு பணம் வந்து என்ன வருமாக இருந்தால் அவர் கடன் பெற்று என்ன செய்யலாம், அதை நிறைவேற்றலாம். அவருக்கு அதை அவருக்கு அந்த நேரத்துல இல்லை, பின்னால் அவருக்கு அது உறுதியாக கிடைக்கும் என்றிருந்தால் அவர் என்ன செய்யலாம், அவர் கடன் பெற்றும் அந்த உதுஹியாவை என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அப்படி முடியாதவர்கள், அந்த சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் தங்களை சிரமத்தில் ஆழ்த்த வேண்டியதில்லை. என்ற தனக்கு கடன் இல்லாத ஒன்றை என்ன செய்யறது, ஒரு கடன் எடுத்து, கடன் என்பது ஒரு பெரும் சுமையாக இருக்கிறது, அப்படி அவர் நிறைவேற்றிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு சக்தி இருந்தால், கடனை திருப்பி செலுத்துவதற்கு சக்தி உள்ளவர்கள் அவ்வாறு என்ன செய்யலாம், செய்யலாம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, இப்ப கடன் பெற்று அந்த உதுஹியாவை நிறைவேற்றி விட்டு பிறகு அதை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருந்தால் அவ்வாறு செய்வார். அப்படி முடியாவிட்டால் அவர் மீது அது கடமை இல்லை என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் இங்கு இதிலே புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இதில் அடுத்து ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள், அதாவது இப்ப இயலாதவர்களுக்கு
ஒரு ஆட்டை வந்து நாங்க என்ன செய்ய சதகாவாக செய்கிறது, சதகா செய்வது எப்படி, நீங்க இந்த இதை வந்து நீங்க உலுகியாவாக கொடுங்க, நீங்க என்ன செய்ய இதை உலுகியாவாக இதை நிறைவேற்றுங்கள் என்று சதகா செய்வது. என்ன ஒரு ஒரு திறன் செய்கிறாரு, உலுகியா கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு ஆட்டை எடுத்து கொடுக்குறார், கொடுத்து சொல்றார் இதை நீங்க உலுகியாவாக கொடுங்க என்று அந்த சதகாவை செய்கிறார் என்றால் இதுவும் என்னதான், இதுவும் ஒரு நல்ல காரியம் தானே. ரசூலுல்லாஹி அவர்கள் இவ்வாறு என்ன செய்திருக்கிறார்கள், ஒருத்தர் என்ன செய்யறார்கள், அதுல அதுல பணத்தை கொடுக்குற பணத்தை கொடுத்து நீங்க ஒரு ஆட்டை வாங்கி என்ன செய்ய நீங்க உதவியா கொடுங்கன்னு கொடுக்குறாரு, நல்ல விஷயம் கொடுக்கலாம். அல்லது ஒரு ஆட்டையை அவர் என்ன செய்யறாரு கொடுக்குறார், ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க இவ்வாறு கொடுத்தாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், ரசூலுல்லாஹி செய்யறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் இவ்வாறு உதவியாவுக்குரிய ஆடுகளை அவங்க கொடுத்தாங்க, இதை அவங்க உதவியா நிறைவேற்றுவதற்காக கொடுத்தாங்க என்ற செய்தி புகாரில 5547 செய்தியாக, முஸ்லிம்ல 1965 செய்தியாக எல்லாம் இடம்பெறுவதை பார்க்கிறோம். அவ்வாறும் என்ன செய்யலாம், ஒருவருக்கு செய்யலாம், வசதி இல்லாதவங்களுக்கு உதுகையா கொடுப்பதற்காக பணத்தை கொடுத்து நீங்க உதுகையா கொடுங்கன்னு சொல்றதோ, அல்லது வந்து ஒரு ஆட்டை வாங்கி நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்றதோ அவ்வாறும் செய்யலாம். அதற்குரிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலே என்ன செய்யறது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கும் போது அவங்க என்ன செய்யலாங்க, அதன் மூலம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், அதன் மூலம் நமக்கும் அந்த நன்மை இருக்கிறது என்ற அடிப்படையில். அதே போன்று 8வதாக இதிலே சொல்கிறார், மின் ஹிக்கமில் உதுஹியா, இந்த உதுஹியாவுடைய இந்த நுட்பங்கள், இது 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 மார்க்கமாக்கப்பட்டதனுடைய நுட்பத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது ஒருவர் அல்லாஹுடைய என்ன கட்டளையை நிறைவேற்றுதல், அல்லாஹ் மார்க்கமாக்கிய ஒன்றை நிறைவேற்றுவது என்பதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லை யனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், அதாவது அவர்கள் அறுத்து பலியிடக்கூடியவர்களுடைய அந்த மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, மாறாக என்ன உங்களுடைய தக்வா, தக்வா தான் அல்லாஹுவை என்ன செய்கிறது சென்றடைகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த வணக்கத்தை நிறைவேற்றும் போது என்ன அந்த இந்த உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும். எந்த நோக்கம், இதை நான் அல்லாஹுக்காக நான் இதை நிறைவேற்றுகிறேன். இதுல வந்து பெருமை வந்து விடக்கூடாது. இப்ப சில நீங்க எடுத்தீங்கன்னா ஊர்களில் இதை வைத்து பெருமை பேசிக்கொண்டிருப்போம், நான் இவ்வளவு கொடுத்த இத்தனை கிலோ எடையுள்ள நான் இப்படி ஒரு ஆட்டை கொடுத்தேன் என்று சிலர் பெருமை பேசுவாங்க. அப்படி அது கூடாது, அப்படி நாம் பேசக்கூடாது. ஏன், நாம் இதில் அல்லாஹ்விடத்துல சென்றடைவது நமது தக்வாதான், இறையச்சம் தான் சென்றடைகிறது. அப்ப இதை வைத்து பெருமை பேசுவது, இத்தனை ஆடுகள் கொடுத்தார், இத்தனை மாடுகள் கொடுத்தார், இப்படி என்று இதை வந்து இவ்வாறு புகழ்றதை யாரும் என்ன செய்யறது சிலர் அப்படின்னு விரும்பக்கூடாது. அப்படியான விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் நமக்குள் வந்து விடக்கூடாது என்பது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே போன்று சிலரை பார்த்தீங்கன்னா என்ன பல நோக்கங்கள், பல இவ்வாறான நோக்கங்கள் வந்து அந்த இஹ்லாஸை கெடுத்து விடக்கூடிய நிலைகள். அவர் இவ்வளவு கொடுத்தா நான் என்ன செய்யணும், அதை விட கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல நோக்கத்துல வந்து பிரச்சனை இல்லை, அது வேறு நோக்கங்கள்ல அவைகள் வந்து விடக்கூடாது. அதே போன்று அடுத்து இதில் உள்ள ஹிக்மத்துகள்ல நுட்பங்களில், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு சுன்னாவை நாம் உயிர்ப்பித்தல், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரும் தியாகத்தை தனது மகனை அவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க முன் வந்தவர், அல்லாஹுடைய கட்டளை பிரகார். எனவே அதன் பிறகு அல்லாஹு தாலா அப்படின்னு சொல்கிறான், அப்ப அதற்கு பாரம் அல்லாஹு தாலா என்ன மகத்தான ஒன்றை பகரமாக வழங்கினான் அடுத்து பலியிடுவதற்காக. அந்த சுன்னாவை நாம் என்ன செய்கிறோம், அந்த வழிமுறையை நாம் உயிர்ப்பிக்கிறோம். அந்த மிக உன்னதமான ஒரு நபி அல்லாஹுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று இதில் உள்ள அடுத்த ஒரு நுட்பம் என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு செய்த அருள்கள், அல்லாஹ் நமக்கு செய்த அந்த நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துதல், நாம் நன்றி செலுத்தல். அல்லாஹு தஆலா இவற்றை நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான் உணவுக்காக, இந்த கால்நடைகளை அல்லாஹ் நமக்கு உணவுக்காக ஹலாலாக்கி இருக்கிறான், இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரும் அருளாகும், ஒரு பெரும் நியமத்தாகும். அந்த நியமத்துக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்கும் அமைப்பிலே அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பேரை நாம் என்ன செய்வது, அவற்றை அறுத்து நாம் கொடுப்பது என்பது, அதை நாம் நன்றியோடு நினைவு கூறுவதாக அதில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்துல் ஹஜ்ஜுடைய 28வது வசனத்திலே சொல்கிறான், என்ன அந்த குறிப்பிட்ட நாட்டில் அவங்க அல்லாஹுடைய பெயரை சொல்வதற்காகவும் அவங்க அல்லாஹுத்தல அவர்களுக்கு உணவுக்காக கொடுத்த அந்த அந்த கால்நடைகள் அவற்றில் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுப்பதற்காக என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். நன்றி என்ன, நன்றியுடன் நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அவன் செய்த நியமத்துகளுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பதற்கு நாம் என்ன செய்வது, இந்த இபாதத்தை நிறைவேற்றுவது என்ற நுட்பம் இதில் இருக்கிறது. அதே போன்று நாம் பார்க்கிறோம் பல நாடுகளில் இருந்து ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் அங்கு வந்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாங்க. இது இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ள ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இதில் அடுத்து என்ன, ஒரு ஒரு பரந்த தன்மை,
பரந்த தன்மை என்று சொன்னால், அந்த பெருநாளுடைய தினத்தில ஏனையவர்களுக்கும் அந்த என்ன உணவு கிடைக்க வேண்டும், அந்த இறைச்சி போய் சேர வேண்டும். அவங்க அதன் மூலம் என்ன செய்வாங்க, அந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். நமது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், ஏழைகள், அவர்களுக்கும் அது என்ன செய்யும், அது போய் சேரும். அப்போ அவங்க அது பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு அது என்ன செய்யும், அது அவர்களுக்கு அதாவது துணையாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு ஒன்றையும் நாம் இதிலே பார்க்கிறோம். இப்ப ஒரு விசாலத்தன்மை இஸ்லாம் இதை கவனிக்கிறது. என்ன பார்க்கிறோம், ஜகாத்துல் ஃபித்ரை கூட இஸ்லாம் கடமையாக இருக்கிறது அந்த நோக்கத்துக்காக. அதே போன்று இங்கு நாங்கள் பார்க்கிறோம் உத்ஹியா என்பதை பொறுத்தவரையில், அதன் மூலம் என்ன, ஏழைகள் அவர்களுக்கும் போய் சேர்வதன் மூலம் அவர்கள் அந்த பெருநாள் நல்ல முறையிலே கொண்டாடுவதற்கு அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் இதிலே இவ்வாறான பல நுட்பங்களை நாம் இதிலே பார்க்கலாம். அல்லாஹ் இன்னும் பல நுட்பங்களை அதிலே வைத்திருப்பான். மிக முக்கியமானது இபாதத் வணக்கம். அதன் மூலம் நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுகிறோம். அல்லாஹ் மூலம் அல்லாஹுடைய இறை நெருக்கத்தை, ரம்முடைய நெருக்கத்தை நாம் அந்த வணக்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான். அதே போன்று அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்பதாவதாக இதில் குறிப்பிடுகிறார். அதாவது தபுகுல் உதுஹியா, இந்த உதுஹியாவை அறுத்தல் என்பது, அறுத்தப்படுதல் என்பது ஒருவர் செய்யக்கூடிய சதக்காவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு சதக்காவாக, ஒரு அவரது ஒரு மிக உயர்ந்த ஒரு சதக்காவாக இது இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள், ரப்புடைய அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த அடையாள சின்னங்கள் என்றும் உள்ள ஒன்றாகும் இது. அப்ப எனவே இது உயர்ந்தது, இது உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. இது மார்க்கத்திலே ஒரு அடையாள சின்னமாக இது இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார், ஒரு வலியுறுத்திய ஒரு ஒரு சுன்னாவாக, ஒரு வலியுறுத்திய ஒரு விடயமாக இது இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். எனவே இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் என்று வரும்போது அதற்கு சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. எனவே இந்த இதை வந்து மதஹபுல் ஐமத்துல் அர்பா, நான்கு மதஹபுடைய அறிஞர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று சாயித் பின் முசையப் இப்ராஹிமுல்லா அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது நான் ஒரு ஆட்டை வந்து உபகையா கொடுப்பது என்பது, அதாவது நான் 100 திருகங்களை சதக்கா செய்வதை விட எனக்கு விருப்பமானதுன்னு சொல்றேன். 100 திருகங்களை நான் சதக்கா செய்வதை விட நான் ஒரு ஆட்டை உபகையாவாக கொடுப்பது எனக்கு விருப்பத்துக்குரியது என்ற செய்தி முசன்னஃப் இப்னு அப்துல் ரசாக்ல பதிவாகிறது. சயித் பின் முசையப் என்ற ஒரு முக்கியமான ஒரு சிறந்த தாபியை. அப்ப எனவே அதை ஏன் அவர் சொல்றாருன்னா, அது இஸ்லாத்துடைய ஒரு அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து ஏற்படுத்திய ஒரு அடையாள சின்னங்களில் உள்ள ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால். எனவே இவ்வாறு அறுப்பது என்பது அடையாள சின்னமாக ஒரு குறிப்பான ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருக்கிறது. அதான் சொல்லலாம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்துப்படி இடுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப எனவே இதை வந்து நாங்கள் வேணும் சதக்காவை விட இது உயர்ந்ததாக, சிறப்புக்குரியதாக இதை என்ன செய்யறாங்க பார்ப்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். அதே போன்று அடுத்து நாம் பார்ப்போம் பத்தாவதாக இதிலே பார்ப்போம். அதாவது இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில், அல் அஸ்லு ஃபில் உதுஹியத்தி அன்னஹா மஷ்ரூஅத்துன் ஃபி ஹக்கில் அஹ்யா. அப்ப இது உதுஹியாவுடைய அடிப்படை என்பது, இது உயிரோடு உள்ளவர்கள், உயிரோடு உள்ளவருடைய விஷயத்தில் மார்க்கமாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று சஹாபாக்களும் என்ன செய்வாங்க, தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்துக்காகவும் அறுத்து பழியிட்டார்கள், தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் அறுத்து பழியிட்டார்கள். அதே நேரத்தில் மரணித்தவர்களுக்காக அவங்க வந்து இப்ப வசியத்து செய்யறாங்க, அவங்க வசியத்து செய்யறாங்க, எப்படி நீங்க வந்து உதுஹியா கொடுக்கும் போது எனது பெயரை உங்களோட உதுஹியாவோட சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று வசியத்து செய்யறாங்க. அந்த வசியத்தை நிறைவேற்றலாம், அந்த வசியத்தை என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அல்லது ஒருத்தர் வசியம் செய்யறார், என்ன இந்த இதோ எனது பணம் இருக்கிறது, இந்த பணத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும், உதுஹியாவை நிறைவேற்றும் போது எனக்காக நீங்க ஒரு ஆட்டை என்ன செய்யுங்க, எனக்கு நன்மை கிடைப்பதற்காக அல்லாவுக்காக நீ நிறைவேற்றுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இவ்வாறான வசியத்துகள் என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அதே போன்று இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லது வந்து இப்போ ஒரு அல்லது தபலில் அஹ்யா, உயிரோடு உள்ளவர்கள் ஒரு நியத்து வைக்கிறார், அதில் அவங்களும் அடங்குவாங்க. உதாரணமா இப்படி ஒருத்தர் நியத்து வைக்கிறார், தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் அந்த உதுஹியாவை நிறைவேற்றுவதாக நியத்து வைக்கிறார். அவங்களோட குடும்பத்துல உயிரோடு உள்ளவங்களும் இருப்பாங்க, சிலவங்க மரணித்தும் இருப்பாங்க, சிலவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, மரணித்தும் இருப்பார்கள். எனவே அவங்களும் அதற்குள்ள வருவாங்க, அவர்களும் என்ன செய்வார்கள், அவர் தனது குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் என்று நியத்து வைக்கும் போது அவங்களோட குடும்பத்துல யாராவது சில நேரம் மரணித்திருந்தால் அவர்களும் அதற்குள்ள என்ன செய்வாங்க, உள்வாங்கப்படுவார்கள் என்பதை நாம் இதிலே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் அவ்வாறு நியத்து அப்படி நியத்து வைக்கலாம், நியத்து வைப்பதில் இதிலே தவறு கிடையாது. பயன் மீதியும் அஹியாவல் அம்பார். அதே போன்று உதாரணமா மரணித்தவர்களுக்காக உதுஹியாவை கொடுக்கிறார், மரணித்தவங்களோட பேர்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு,
ஒரு உதுகையாக கொடுக்கிறாருன்னு வைங்களேன், ஒருவருடைய தாயோ தந்தையோ மரணித்திருக்கிறாங்க, அவர் உதுகையாக கொடுக்கும் போது என்ன செய்யறா, எனது தாய்க்காக நான் ஒரு உதுகையாவே கொடுக்குறேன் என்று ஒரு ஆட்டை அறுக்கிறாருன்னு வைங்களேன். இவ்வாறு கொடுப்பது என்பது அனுமதிக்கப்பட்டதுதான், இவ்வாறு கொடுப்பது என்பது ஜாயிஸா அனுமதிக்கப்பட்டது என்றுதான் ஷேக் முனாஜிஸ் சொல்றாங்க. எனவே இதுல வந்து ஃபுகஹாக்கள் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது சதக்கா இப்ப தர்மம் செய்தால் மரணித்தவர்களுக்காக சதக்கா செய்தால் எப்படி அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேருமோ, அந்த சதக்காவை அடிப்படையாக வைத்து அந்த சதக்காவுடைய ஹதீஸை அடிப்படையாக வைத்து இதுவும் போய் சேரும், இதனுடைய நன்மையும் என்ன செய்யும், அவர்களை போய் சேரும் என்ற ஒரு கருத்தை ஃபுகஹாக்கள் என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்க. ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்க. இந்த கருத்தை வந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தை தேர்வு செய்திருக்கிறார். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்களும் செய்யறாங்க, இந்த கருத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள், தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தொகுஷேதானில் மைய லம்யக்குன் மஅரூஃபன் இந்த ஸலம், ஆனால் முன்னால் நாங்கள் பார்த்தோம் என்றால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் அதுக்கு பிறகு உள்ள காலத்திலெல்லாம் இது வந்து என்ன மரணித்தவர்களுக்காக என்று உதுகையா கொடுக்க ஒரு வழிமுறை என்னது, அப்படி ஒன்று இருக்கவில்லை, இப்படி ஒன்று இல்லை, இப்படி ஒன்று அறிமுகமாக அப்படி ஒன்று இருக்கல, மரணித்தவர்களுக்காக தனியா என்ன செய்வது உதுகையா கொடுப்பது அவங்களோட பேர்ல என்று ஒரு நடைமுறையை நாம் பார்க்க முடியாது. சதக்கா செய்யலாம் என்ற கோணத்துல சிலர் என்ன செய்யறாங்க, இதை வந்து இவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நாங்க பார்க்கணும், ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, ஹதீஸ் எல்லாம் பாடிக்கிறோம், தனக்காகவும் தனது உம்மத்துக்காகவும் தனது உம்மத்தில் உதுகையா கொடுக்காம சேர்த்து நியத்து வச்சாங்கன்றதுல என்ன செய்வாங்க, அனைவரும் உள்வாங்கப்படுவார்கள் என்று ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். அப்படின்னா அது பொதுவாக வரக்கூடிய தனிப்பட்ட முறையில மரணித்தவர்களாக கொடுக்கின்றது நேரடியான ஆதாரங்கள் கிடையாது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து நாம் இதிலே கவனிக்கின்ற விஷயம், அதாவது உதுகையாவை பொறுத்தவரையில் இது 12வது சட்டமாக இதுல வரக்கூடிய செய்தி, அதாவது இதில் உதுகையா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, உதுகையா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது எதிலிருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும், பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகள் தான், என்ன அதாவது ஒட்டகம், அதே போன்று மாடு, ஒட்டகம் மாடு ஆடு இவைகள் இருந்து என்ன செய்யப்பட வேண்டும், இதிலிருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும், இதிலிருந்து கொடுக்கப்படும் போது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் இதிலே கவனிக்க வேண்டும். கோழியை கொடுக்கலாம், முட்டையை கொடுக்கலாம், அப்படி எல்லாம் கிடையாது என்பதுதான் இதுல புரிந்து கொள்ள. வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் அவற்றின் மீது பெயர் சொல்வதற்கு என்று குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் இதில் இந்த சட்டத்தையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அஷாத்துல் வாஹிதா 13வது சட்டமாக இதை சொல்றாரு, ஒரு ஆடு என்பது அஷாத்துல் வாஹிதா, ஒருவர் என்ன செய்யறார், அவரது குடும்பத்துக்கே அதன் மூலம் நன்மை கிடைக்கும், வைத்து அல்வா அவர் ஆட்டின் மூலம் அனைவருக்கும் என்ன செய்வார், நீயத்தை வைப்பதன் மூலம் அனைவரும் அதில் நன்மையில் கூட்டு சேர்வார், நன்மையில் என்ன செய்வார்கள், அனைவரும் கூட்டு சேர்வார்கள். ஒருவர் வந்து என்ன செய்யறார், ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு ஆட்டை தனக்கு தனது மனைவி மக்கள் பெற்றோர்களுக்காக என்ன செய்யறார், அதில் அவர் கொடுக்கிறார் என்று சொன்னா அவங்க அனைவரும் என்ன செய்வாங்க, நன்மையில் கூட்டு சேர்வார்கள். அப்படி கூட்டு சேர்த்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் என்ன தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் உதுகையாவை கொடுக்கக்கூடியவராக இருந்தார், அவர்கள் உண்ணுவார்கள், பிறருக்கும் அதை உண்ண கொடுப்பார்கள் என்ற செய்தி திருமீதியில என்ன செய்கிறது, இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக அவர்கள் ரசூலுல்லாஹ் அவ்வாறு என்ன செஞ்சாங்க, நீர் கிடைத்து கொடுத்தாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இப்ப உதாரணமாக இப்போ அந்த உதுகையாவை கொடுக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யல, அதை நீயத்து வைக்கவில்லை என்று சொன்னால் அப்ப அதுல வந்து அவங்க சேருவாங்களா, இன்னமல்ல அமாலு பின்னியா, என்ன நீயத்தின் அடிப்படையில் தான் செயல்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தின் அடிப்படையில் தான். அப்ப எனவே இப்ப சில நேரங்கள்ல அந்த நீயத்துல அவர் குறிப்பாக ஆகிவிட்டாலும் அவருக்குள்ள அந்த எண்ணம் இருக்கிறது என்றால் அதே போதுமானது, அவங்களையும் அவங்களுக்கு அவங்களுக்கும் சேர்த்துன்ற எண்ணம் இருக்குமாக இருந்தால் அது என்ன போதுமானதாக இருக்கிறது, அவர் என்ன செய்யணும், அந்த நீயத்தை அவ்வாறு அவங்களுக்கும் சேர்த்து நன்மைக்காக வைத்துக் கொள்வது என்பது அதிலே சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு வீட்டில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள், அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஒன்றாகத்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அனைவருக்கும் சேர்த்து என்ன செய்யலாம், ஒரு உதுகையாக வந்து கொடுப்பது போதுமானது, ஒரு ஆட்டை அவங்க அப்படி கொடுப்பது போதுமானது. ஆனால் அவங்க வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க, தனித்தனியாக உழைத்து சாப்பிட்றாங்க, தனித்தனி வீடுகளில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானங்கள் இருக்கிறது, கொடுப்பதற்குரிய சக்தி இருக்கிறது என்றால் அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்ன செய்வார்கள்,
அதிலே கொடுத்துக் கொள்வார்கள், கொடுக்க வேண்டும் என்பதையும் இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று உதாரணமாக ஒருவருக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் என்ன ஒரு ஆடு நியத்தை வைத்து கொடுப்பது போதுமான என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனது அனைத்து மனைவார்களுக்கும் சேர்த்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் நியத்து வைத்தார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆடு என்று அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை, அனைவருக்குமாக சேர்த்துதான் ரசூலுல்லாஹ் நியத்து வைத்தார்கள் என்பதை இதிலே பார்க்க வேண்டும். அதே போன்று அல்பதனத்து துஜிசு அன் சபா அல் பக்கரத்து துஜிசு அன் சபா லிகௌலி ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லா அலைஹி அறிக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது ஆமுல் ஹுதைபியாவில் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஒட்டகத்தில் 7 பேர், அதே மாதிரி மாட்டில் 7 பேர் நாங்கள் என்ன செஞ்சோம், கூட்டு சேர்ந்து அறுத்தோம் என்று வரக்கூடிய செய்தியை வைத்து என்ன செய்யலாம், ஒட்டகத்தில் மாட்டில் என்ன செய்யலாம், அதிகபட்சம் 7 பேர் அதில் கூட்டு சேரலாம் என்பதையும் இதிலே 17வது சட்டமாக அதிலே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இன்னொரு சட்டத்தில் சொல்றாரு என்னென்றால், சில நேரங்களில் அதில் சேரக்கூடிய சிலருக்கு உதுகையாவுடைய நீயத்து இல்லாமல் கூட இருக்கலாம். உதாரணமா இப்ப 7 பேர் சேர்றாங்கன்னு வீங்க, இப்ப அதுல ஒருத்தர் வந்து சேர்றாரு என்ன, அவர் வந்து அவர் அப்படி ஒரு நேர்ச்சியை கொடுப்பதாக ஒரு பங்கு கொடுப்பதா நேர்ந்திருக்கிறான்னு வீங்களே, ஒரு நேர்ச்சைக்குரியவர்கள் அதுல அதுல கூட்டு சேர்றாருன்னா அவரும் சேரலாம். அல்லது ஒருத்தர் வந்து என்ன பொதுவான ஒரு சதக்காவாக நான் கொடுக்குறேன் என்று ஒருத்தர் வாரார் அதுல சேர்றாங்கன்னு வீங்களே, அவரும் அதில் என்ன செய்யலாம், சேரலாம். அவர்களுடைய நீயத்து கேட்பதில் அவர்களுக்கு என்ன செய்யும், நன்மை கிடைக்கும் என்ற ஒரு சட்டத்தையும் இங்க என்ன செய்யறார், குறிப்பிடுகிறார். அதே போன்று அதாவது ஒட்டகத்திலும் மாட்டிலும் வந்து என்ன 7 பேருக்கு குறைவாக அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அவங்க கொடுக்கறாலும் அனுமதிக்கப்பட்டது, 7 விட கூடக்கூடாது, 7 தான் அதிகபட்சமான எண்ணிக்கை, அதை விட குறைந்தால் என்னதான் அவங்களுக்கு நன்மை கூடும், எந்த அளவு அவங்க கூடுதலாக அதுல பணத்தை போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுல நன்மைகள் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதுதான் என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆட்டை பொறுத்தவரையில ஆட்டில் வந்து என்ன செய்ய முடியாது, ஒருவரை விட கூடுதலாக கூட்டு சேர முடியாது, 2 பேரும் சேர்ந்து பணத்தை போட்டு ஒரு ஆட்டை கொடுக்கல, நன்மையில் கூட்டு சேரலாம், ஒரு குடும்ப தலைவர் நன்மையில் அனைவரும் ஒன்று சேர்த்துக் கொள்ளாமே தவிர, ஒரு ஆட்டை பொறுத்தவரையில அதாவது ஒட்டகத்துல மாட்டில் 7 பேர் கூட்டு சேர்வது போன்று ஆட்டை என்ன செய்ய முடியாது, அவ்வாறு கூட்டு சேர முடியாது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உபகியாவில் வந்து எது சிறந்தது, ஒட்டகம் கொடுப்பது சிறந்ததா, மாடு கொடுப்பது சிறந்ததா, ஆடு கொடுப்பது சிறந்ததா அப்படின்னு நாங்கள் பார்க்கமாக இருந்தால், சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஆடு கொடுப்பதுதான் சிறந்தது, அல் அஃபல் ஃபிஹா அல் கபஷ் என்ன, ஆடு கொடுப்பதுதான் சிறந்தது, ஏன்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய செயலாக இருந்தது, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்ச ஆட்டை தான் கொடுத்தாங்க என்ற அடிப்படையில சிலர் சொல்றாங்க ஒரு கருத்து. ஆனால் வக்கால் அல் ஜும்ஹூர் அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க, அல் அஃபல் வந்து அல் இபில், சிறந்தது ஒட்டகம் தான், சிறந்தது என்ன ஒட்டகம், அதன் பிறகு மாடு, அவங்க என்ன இன் வஹாபியா காமில், அவங்க என்ன செய்யறாங்க, அதுல ஒருத்தர் வந்து ஒருத்தர் தனியாக கொடுக்குறார் என்றால் அது அது சிறப்புக்குரியது. பிறகு என்ன செய்யறது, அதுக்கு பிறகுதான் ஆடு, பிறகு அதுக்கு பிறகுதான் ஆடு என்ற அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அவங்க இந்த இதுக்கு ஆதாரமா எந்த ஹதீஸை கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகாரில 881, முஸ்லீம்ல 850வது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மன் யத்தஸல்ல யௌம அல் ஜும்அத்தி உஸ்ல அல் ஜனாபத்தி, அந்த கடமையான குளிப்பை அந்த ஜும்மாவுடைய நாள் ஒரு என்ன செய்வது குளித்து விட்டு அவர் பிறகு சும்மராக என்ன செய்யறார், மஸ்ஜிதுக்கு போறார், ஆரம்ப நேரத்துல போவாரண்டா, அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்து நன்மையை பெற்றுக் கொள்வார், 2வது நேரத்துல போறவர் ஒரு மாட்டை கொடுத்து நன்மையை பெற்றுக் கொள்வார், 3வது நேரத்துல போறவர் ஒரு ஆட்டை கொடுத்து என்ன ஒரு கொங்குள்ள ஒரு ஆட்டை கொடுத்து நன்மையை பெற்றுக் கொள்வார் என்று வரக்கூடிய அந்த செய்தி. எனவே இதில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முதலாவது ஒட்டகத்தான் சொல்றாங்க, முதலாவது ஒட்டகத்தையும் சொல்றாங்க, 2வது மாட்டை சொல்றாங்க, 3வது ஆட்டை சொல்றாங்க. எனவே இந்த ஹதீஸ்ல அடிப்படையில் என்ன செய்யறாங்க, சிறப்புக்குரியது முதலாவது என்ன, ஒட்டகம் கொடுப்பதுதான் சிறந்தது, தனியா ஒட்டகத்தை கொடுக்குறார் சிறப்பானது, அடுத்து ஒரு என்ன மாட்டை கொடுக்குறார், தனியாக மாட்டை கொடுக்குறார் சிறப்பானது, அதுக்கு அடுத்துதான் ஆடு என்பது இதுல இந்த கருத்து தான் அதிகமான ஆடுகள் இருக்கிறார்கள் என்பது இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போன்று அடுத்து நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அதாவது அந்த கொடுக்கக்கூடியதை பொறுத்தவரையில அது நல்ல சிறந்ததாக இருக்க அளவுக்கு சிறப்பு தானே, அப்படிதானே, சிறந்ததாக இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு சொன்னால், சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நாம் அந்த உலுகையாவுக்குரிய ஆடுகளை அந்த பிராணிகள் நாங்கள் செய்யும் அதை கொழுக்க வைப்போம், அதுக்கு நாங்கள் அதுக்கு உணவு கொடுத்து தீனி கொடுத்து அவற்றை நாம் என்ன செய்வோம், அதை கொழுக்க வைப்போம், அதை நல்ல நல்ல ஒரு பார்வையாக நல்ல முறையில அவ்வாறு நாம் அதை கவனிப்போம் என்று சொல்கிறார்கள். அல் அபு உமாமத் இப்னு சஹல் சொல்றார், குன்ன நுஸம்மினு அல் உலுகையா பில் மதீன வகானல் முஸ்லிமூன யுஸம்மினூன், அந்த உபுகையாவுடைய பிராணிகள் நாங்கள் கொழுக்க வைப்போம்,
அதை நாம் கொடுக்க வைப்போம், அதற்கு அந்த உணவுகளை கொடுத்து. அவ்வாறு முஸ்லீம்களும் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க என்ற செய்தியை நாங்கள் புகாரிலும் மாலக்காக வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில் இப்ப ஹதீஸ்களை கூட பார்க்கிறோம், இன்னல்லாஹ் தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், நிச்சயமா அல்லாஹ் தூய்மையான தூய்மையான இடத்துல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த அளவு நல்லதாக இருக்குது அந்த அளவுக்கு அது என்னதான் அது சிறப்புக்குரியதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த கொம்புகளுடைய இரண்டு ஆடுகள் ரசூலுல்லாஹ் அந்த கொடுத்தாங்க என்று வரக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போதும் அதிலிருந்து நாம் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம், அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு அது உயர்ந்ததாக சிறப்புக்குரியதாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு அது சிறந்தது உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதில் 23வது சட்டமாக இதில் அவர் குறிப்பிடக்கூடிய சட்டம் என்னவென்றால், அதனுடைய வயது வரம்புகள் அந்த வயது எல்லைகள் என்பதை பொறுத்தவரையில் இதில் நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒட்டகமாக இருந்தால் அது 5 வயது பூர்த்தியாகி 6வது வயதுக்குள் நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் அது வந்து 5 வயதுகள் பூர்த்தியாகி 6வது வயதில் அது நுழைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் அது 2 வருடம் பூர்த்தியாகி 3வது அந்த வயதுக்குள் அது நுழைந்திருக்க வேண்டும். அதே போன்று அது ஆடாக இருக்கின்ற போது அது வந்து 1 வருடம் பூர்த்தியாகி என்ன செய்து 2வது வருடத்துக்குள் நுழைந்திருக்க வேண்டும் என்ற இந்த சட்டங்கள் இதிலே கவனிக்கத்தக்கவைகள் என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வயது கூடினா பிரச்சனை கிடையாது, ஆனால் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அதை வந்து ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்றால் கூடுவது பிரச்சனை இல்லை, குறையாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உதுஹியா வந்து கொடுக்கக்கூடியவரை பொறுத்தவரையில அவர் வந்து அதுக்கு என்ன, அதுக்கு அவர் உரிமையாளராக அவர் இருக்க வேண்டும், அவர் தான் அதுக்குரிய உரிமையாளராக அவர் இருக்க வேண்டும். ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, அதை வாங்குவதன் மூலமோ அல்லது அவருக்கு அன்பளிப்பாக கிடைக்குது அல்லது வாரிசாக அவருக்கு வாரிசு என்ற அடிப்படையில வந்து சேருது, அந்த அடிப்படையில தான் அது என்ன செய்ய வேண்டும், அது அவருக்குரியதாக இருக்க வேண்டும். அடுத்த மடத்தை எடுத்து நாங்கள் உதுஹியா கொடுக்கல, இதுதான் சொல்றது. இதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளும், நிச்சயமா அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவர் தவிர அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்பட மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒலியுள்ளி மண்ணு மிம்மாலி, அதே போன்று ஒரு அனாதையுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்யலாம், அந்த அனாதையுடைய அந்த சொத்திலிருந்து அவருடைய பணத்திலிருந்து உதுகையாவை கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவர் செல்வ நிலையில் இருப்பாராக இருந்தால் அதை கொண்டு அவர் என்ன சந்தோஷப்படுவாராக இருந்தால், அவ்வாறு செய்யாவிட்டால் அவரது உள்ளம் புண்படும் என்ற மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம், அவரது செல்வத்திலிருந்து அவ்வாறு நிறைவேற்றலாம் என்ற ஒரு சட்டத்தையும் இங்கு இதிலே என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார் என்பதை நாம் இதிலே பார்க்க வேண்டும்.